வணக்கம் மாணவர்களே, இப்போ வந்து வகுத்தல் வந்து நேர் வழிமுறையில் எப்படி வகுக்கலான்னு பார்க்க போகிறோம். அதாவது மூன்று இலக்கம் வகுத்தல் ஓர் இலக்கம். உங்களுக்கு தெரியும் நேர் வழிமுறையில் வந்து என்ன குறியீடு இருக்கும், வகுத்தலோட குறியீடு, இந்த உள்ளுக்குள்ளே எண் வந்து எந்த எண் வரணும்னு உங்களுக்கு தெரியும். வகுத்தலோட எப்பயுமே மின்னுக்குள்ளே எண், அதாவது மொத்தம் தான் வந்து எப்பயுமே உங்கள் உள்ளுக்கு வரணும். 366. பிறகு வகுத்தல் 3 வந்து இங்கே வெளியே வரணும், ஏன்னா அதுதான் வகுக்கிறீங்க. 3 தான் வகுக்கிறீங்க, அப்போ வகுத்தல் 3 வெளியே இருக்கணும். சரி, இப்போ வகுத்தல் 3 நான் என்ன சொன்னேன், வாய்ப்பாடு வந்து 3வது வாய்ப்பாடு. அப்போ 3வது வாய்ப்பாடை பயன்படுத்தி தான் நீங்கள் இந்த கணித இந்த வகுத்தல் கணக்கு நீங்கள் செய்வோம். முதல்ல எப்பயுமே வந்து ஒவ்வொரு எண்ணையும் நம்ம வகுக்கணும், ஒரு எண்ணாக தான் வகுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து முதல் எண் வந்து 3 வந்து 3 வகுக்க முடியும், ஒரே எண்ணாலையும் வகுக்க முடியும், அல்லது இங்கே எத்தனையா வகுக்க சொல்கிறாங்களோ அதை விட பெரிய எண்ணாக இந்த உள்ளுக்கு இருந்தால் தான் வகுக்க முடியும். அதே வந்து அதை விட சிறிய எண்ணாக இருந்துச்சுன்னா உள்ளுக்கு வகுக்க முடியாது. அப்போ தான் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா ஈரிலக்கமாக நீங்கள் எடுத்துக்குவீங்க வகுக்கிறதுக்கு. ஆனால் இப்போ வந்து வகுக்க முடியும், அதனால் நீங்கள் வந்து ஈரிலக்கம் எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா 3 ஒரே எண்ணில் வகுத்தோம்னா கண்டிப்பாக விடை வந்து 1 தான் வரும். ஏன்னா 3 வகுக்கும்போது 1 குழு தான் வரும், 1 3 3. வாய்ப்பாடுலேயும் அப்படி தான் இருக்குது, 1 3 3. பிறகு இந்த 3 ஏன் இங்கே எழுதுறோன்னா, விடை மேலே போட்ட உடனே இதை ரெண்டுத்தையும் நீங்கள் பெருக்கி கீழே எழுதி ஆகணும். அதனால தான் அங்கே ஒரேடியாக நம்ம 3 எழுதிடுறோம். பிறகு இந்த 2 விடைகளையும் நீங்கள் கழித்து தான் ஆகணும், சரிங்களா? சரியா? ஓகே, கழித்த பிறகு வேறு எண் பக்கத்தில் இருந்தால் அந்த எண்ணை வந்து கீழே இறக்கி தான் நீங்கள் வகுத்தாகணும், சரிங்களா? எண் இல்லைன்னா முடிஞ்சுனா அதோட முடிஞ்சு, எண் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து செஞ்சு தான் ஆகணும். அதாவது அந்த எண்ணை கீழே இறக்கணும். இப்போ இருக்கிறது 6 3வது வாய்ப்பாடில் இருக்குது. என்ன வாக்கியம்? 3 6. அப்போ முதல் எண் வந்து மேலே விடையாக வரும், பெருக்கல் 3 வந்து இங்கே இருக்குது, 6 வந்து கீழே எழுதணும், சரிங்களா? இந்த பெருக்கல் வாய்ப்பாடு வச்சு நம்ம அழகாக எழுதிடலாம். 6. பிறகு கழிக்கணும் சொல்லியம். மறுபடியும் எண் இருக்கிறதுனால அது கீழே இறக்கி வகுத்து தான் ஆகணும். இப்போ மறுபடியும் 6 3 வகுக்கும்போது 6, சரிங்களா? அடுத்து 2வது வழிமுறை, 4 இலக்க எண்ணால் வகுக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் தான் ஒவ்வொரு எண்ணும் வந்து வகுக்கணும்னு சொல்லியிருந்தேன். முதல் எண்ணே வந்து 3, ஆனால் இங்கே 5 இருக்குது. வகுக்கிற எண்ணை விட இது சிறியதாக இருக்குது. வகுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஒன்று ஒரே எண்ணாக இருக்கணும், அல்லது இதை விட பெரிய நம்பராக இருக்கணும். ஒன்று இங்கே வந்து 5 இருக்கலாம், அல்லது 5 மேலே 6 7 8 இருந்தால் வகுக்க முடியும். ஆனால் 5 குறைவாக இருந்தால், இந்த 5 குறைவாக இங்கே இருந்தால் வகுக்க முடியாது. இப்போ என்ன செய்யணும்? 2 இலக்க எண்ணாக எடுத்துக்கணும், 32. 5வது வாய்ப்பில் 32 இருக்கா? 35 தான் இருக்குது, 32 இல்லை. அப்படி அந்த வாய்ப்பாடில் இல்லைன்னா அதுக்கு குறைவான எண் என்னது? 30. அதுதான் எடுக்கணும், அதுவும் அருகில் இருக்கிறது. போயிட்டு நீங்கள் 25 20 15 வந்து குறைவாக இருக்குது, அதை நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிங்க, நீங்கள் இல்லை. இந்த 32 அருகில் குறைவாக இருக்கிறது வந்து எது? 6 5 30 தான். இப்போ அந்த வாக்கியத்தை எழுத வேண்டியதுதான். 6 மேலே எழுதணும், பெருக்கள் 5 இங்கே இருக்குது, 30 வந்து கீழே எழுதணும், கழித்தல் 2. அடுத்த எண் இருக்குது, அப்போ அதை கீழே இறக்கணும். இப்போ என்ன எண்? 23. அதுவும் இங்கே இல்லை. அப்போ அதுக்கு குறைவாக என்ன இருக்குது? 20 தான் இருக்குது.
அதனால தான் வாய்ப்பாடு எழுதி வச்சு நீங்கள், ஏன்னா இப்போ நீங்கள் முத முதலாக செய்கிறீங்க வகுத்தில், இந்தமாரி வாய்ப்பாடு எழுதி வச்சு செஞ்சிங்கன்னா பிழை இல்லாமல் நீங்கள் செய்யலாம். அப்போ எதை நம்ம எடுக்க போகிறோம், 20 4 5 20. அடுத்து எண் இருக்குது, கீழே இறக்கி ஆகணும். 35 இங்கே இருக்குது பாருங்கள், 7 5 35 7 5 35. இன்னும் நம்பர் கீழே இறக்கணுமா, இங்கே நம்பர் இல்லை, நம்பர் இல்லாதனால கணக்கு முடிஞ்சிருச்சு. எண் இருந்தால் நீங்கள் கீழே இறக்கி தான் செய்யணும், சரிங்களா? நன்றி.